முடியுமாடா? ஐயஸ் உங்களுக்கு இப்போ இன்னைக்கு வீடியோ நம்மளோட பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதட்டி இன்றைக்கி வந்துருக்க விண்டர் விஷயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விண்டர்ல அண்ட் அமௌண்ட் எடுத்து சொன்னோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இடம்பெற்றிருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லை அதில் உள்ள லெஜெண்டரியான ரிவார்டு அம்பட்டிங் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது உண்மையான ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போகிறோம் ஓகேங்களா. ஸோ இது எந்த வித ஃபேக்கு அப்படி இப்படி ஒன்றுமே பார்த்திங்கன்னா கிடையாது. இது வரைக்கும் வந்த விஷயம் வந்து நம்ம ஒன்று விடாமல் அது பார்த்திங்கன்னா இந்த ட்ரிக்கை வந்து தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் கிடையாது. மறக்காம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் மறக்காம வந்துடும் ஓகேங்களா. அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் போயிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்விஷங்கிற ஈவெண்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு பேனர்லேயே ஃபஸ்ட்டே வந்து காமிச்சிருவாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே போகாதீங்க. எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே விட்டுட்டு நீங்கள் கேரக்டர் செக்ஷனுக்குள்ளே போய் கேரக்டர் செக்ஷனில் ஆடம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஆடமுக்கு கையில் எந்த வித கண்ணையும் வந்து பார்த்திங்கன்னா வைக்காதீங்க. அண்ட் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அன்னைக்கு பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயம் அந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தொடுங்க. ஈவெண்ட் தொட்டு ஓரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த இமேஜே வராத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஃப்ரெஷ் பட்டனை ஒரு 10-20 வாட்டி தொட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை விட்டு வெளியே வந்துருங்க ஓகேங்களா. அந்த மேலே க்ளோஸ் சிம்பிள் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துருங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கன் எதுவுமே எடுக்காமல் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடணும். நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடக்கூடாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே வர பாருங்க ஓகேங்களா. ஸோ ஃபாஸ்ட்டாக வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக வந்து கேரக்டர் செக்ஷனுக்குள்ளே திருப்பி போய் ஈவ் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆடமுக்கு ஒரு ஃபீமேல் கேரக்டர் இருக்கும்ல அந்த நூப் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்துருங்க ஓகேங்களா. செட்டிங்ஸ் பேஜில் கிளியர் கேக்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தடவையோ இல்லை 3 தடவையோ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த விஷயண்ட்டுக்குள்ளே போய் ஒரே ஒரு 200 டைமண்ட் ஸ்பின் கொடுத்தா மட்டும் போதும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா லெஜெண்டரியான ஒரு ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டிஷர்ட் எடுங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஈவெண்ட்டு ஒரே ஒரு தடவை தான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய ஸ்பின் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணுங்கள் ஓகேங்களா. அதுக்கப்புறம் 20-20 வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணுங்கள். கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்போ 200 கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுண்டரி டோக்கன் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் இந்த ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அந்த பிளாக் டிஷர்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்லாண்ட் அமௌண்ட் எடுத்து சொன்ன வந்து எடுத்துக்கோங்க. அது கூட இன்னும் நிறைய ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கும் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ பிளாக் டிஷர்ட் மேலே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்காதிங்க. ஏன்னா இனி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டிஷர்ட் எடுத்து போட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். மேபி நீங்கள் அந்த கன்ன ஸ்கின்னுக்கு ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. கன்ன ஸ்கின் இருந்ததுனா பிளாக் டிஷர்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் செலவு பண்ணிடாதீங்க ஓகேங்களா. எவ்வளோ நல்ல நல்ல காரியம் இருக்குது இந்த துட்டெல்லாம் வச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு ஸ்பின் பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதை ஸ்டேட்மெண்ட்டாக இருங்க. மறக்காம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருந்தோம்னா நீங்கள் இன்னொரு தடவை பாஸ் பண்ணி இல்லைனா பேக்கில் போய் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ பை கைஸ், ஆல் தி பெஸ்ட். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Think them with your success, bury them with your smile.